இருக்கும். அதனால தான் நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டியது, உங்கள் எண்ணங்கள் எதை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை சார்ந்திருக்க வேண்டும், சிவனை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர எதிர்மறையான எண்ணங்களோ அல்லது எதிர்மறையான சிந்தனைகளிலோ எப்போதுமே இருக்காதீர்கள். எல்லாமே நல்லதா நடக்கும், எல்லாமே நல்லதா நடக்கும். எனக்கு என் அப்பன் எல்லாத்தையுமே நல்லதா நடத்தி தருவார், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது கட்டாயமா எல்லாமே நல்லதா நடக்கும். இதையடியே நீங்க பதிவு செய்வதற்கான காரணம், சிவபெருமான் மீது அளவில்லாத நம்பிக்கை வைத்து விட்டார், அவர் எல்லாமே நமக்கு நல்லதா தான் நடத்தி தர்றார் அப்படிங்கறத வாழ்க்கையில நிதர்சனமா உணர்ந்து கொண்டிருக்கின்ற தருணம் அப்படிங்கறனால அடியன் இதை பதிவிடுகின்றேன். எப்பொழுதுமே இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து விடுங்கள், எல்லாம் அவர் என்று அவரிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள். அப்படி சரணடைந்து விட்டால் நம்ம சரணடைந்து வைத்திருக்கின்ற எண்ணமே மந்திரமாகிறது, சிவபெருமானுக்கான மந்திரமாகிறது. தனியே நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டாம், சிவபெருமான் மீது வைக்கின்ற நம்பிக்கையே மந்திரமாகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காரியத்தை கன கச்சிதமாக முடித்து தரக்கூடிய வேலையை அவர் செய்கின்றார். எண்ணங்களை தூய்மையாகவும் எண்ணங்களை அவர் மீதும் வைத்துக் கொண்டால் போதும், நமக்கு என்ன வேண்டுமோ அல்லது இந்த உலகத்திற்கு எது வேண்டுமோ அதை இறைவன் வந்துட்டு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம பிழை இல்லாம செய்து காட்டுகிறார்.